ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெய்வ மகள் சீரியலில் சத்யாவை நடித்து அசத்துக்கிட்டு இருக்க வாணி போஜன் பற்றின சூப்பரான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தெய்வ மகள் சீரியல் மூலயமா சீரியலுக்குள்ளே அறிமுகமானாங்க. தொடர்ந்து ஜீ தமிழில் லட்சுமி வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு சீரியல்லையுமே வாணி போஜன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாணி போஜனோட பூர்வீகம் ஊட்டி தான். இவங்களுடைய அப்பா ஒரு ஃபோட்டோகிராஃபர், இவங்களுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், இவங்களுடைய அண்ணன் ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்க ஆங்கிலம் இலக்கியம் முடிச்சிருக்காங்க. தான் உண்டு, தம் படிப்பு உண்டு தான் இருந்திருக்காங்க. ஆங்கில இலக்கியம் முடிச்சுட்டு ஏரோஸ்டஸ் ட்ரைனிங்க்காக இவங்க போயிருக்காங்க. ட்ரைனிங்கில் இவங்கள பார்த்த இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, நல்லா அழகாக தானே இருக்கீங்க, ஏன் நீங்கள் மாடலிங்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை இவங்களை பார்த்து கேட்டிருக்காங்க. உடனே இவங்களுக்கும் அந்த ஐடியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீரியலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. தெய்வ மகள் சீரியல் மூலயமா இவங்களுக்கு பல வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் அப்படின்னா மூடர்கூடம். மூடர்கூடம் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு தெய்வ மகள் வாணி போஜனை தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் சீரியலில் ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால தான் நடிக்க வரலை, எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காங்க வாணி போஜன். ஆனால் வாணி போஜன் நடிக்க வேண்டிய இடத்துல நடிகை ஓவியா நடித்து மூடர்கூடம் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த திரைப்படத்தோட போஸ்டர்ஸ், பாடல்கள், வெற்றி விழா இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு வாணி போஜன் அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு சரியான பட வாய்ப்புகள் எதுவும் இவங்களுக்கு வரல. நல்ல ஒரு கதை அம்சத்தோட ஒரு பட வாய்ப்பு இவங்களை தேடி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் திரைப்படத்துலேயும் நடிப்பேன் அப்படின்னு வாணி போஜன் தெரிவிச்சிருக்காங்க. வாணி போஜனுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னா தனுஷ். தனுஷ் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார், சம்மர் டேலண்ட் அப்படின்னு தனுஷை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச நடிகை அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுஷோட மரியான் திரைப்படத்தில் நடித்த பார்வதி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வாணி போஜன் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான ப்ரப்போசல்ஸும் வந்தது கிடையாது. ஆனால் காலேஜில் சேர்ந்த பிறகு டெய்லியும் ப்ரப்போசல்ஸ் வரும் அப்படின்னு வாணி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஊட்டியில் இருந்தேன், ஊட்டியில் இருக்க பசங்க எல்லாருமே ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க, எனக்கு கருப்பாக இருக்க பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாணி போஜன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.